வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்பது ராம்குமார். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். போடியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 37 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் தேனி மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலம் நேரில் வழங்கினார். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா, பாரம்பரிய உடை அணிந்து ஆடிப்பாடி மாணவ மாணவியர் உற்சாக கொண்டாட்டம். பொங்கல் பண்டிகையொட்டி பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு, வரத்து குறைந்து தேவை அதிகரித்ததால் பூக்களின் விலை பல மடங்கு அதிகரிப்பு. குதிரையின் கண்ணில் இருந்த புழு அறுவை சிகிச்சை மூலம் அகற்றாம், நாமக்கல் கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் அரசு மருத்துவர்கள் சாதனை. திண்டுக்கல்லில் மாநில அளவிலான ஐவர் கால்பந்தாட்ட போட்டி 40க்கும் மேற்பட்ட அணிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. போடியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 37 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலம் வழங்கினார். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள மீனாட்சிபுரத்தில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலம் கலந்து கொண்டு 37,38,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் வீட்டு மனை பட்டா, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விதவைகள் உதவித்தொகை, 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிராக்டர்கள் உள்ளிட்டவைகள் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை இணை இயக்குநர், வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். கும்பகோணம் அருகே நடைபெற்ற பொது மருத்துவ முகாமை நாடாளுமன்ற உறுப்பினர் பாரதி மோகன் தொடங்கி வைத்தார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்த துகிலி ஊராட்சியில் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை நாடாளுமன்ற உறுப்பினர் பாரதி மோகன் தொடங்கி வைத்தார். இதில் முதலமைச்சர் மருத்துவ பெட்டகத்தை கிராமத்து பெண்களுக்கு வழங்கினார். மேலும் பொதுமக்களுக்கு பார்வை குறைபாடு உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த முகாமில் ஏழை எளிய மக்கள்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து திட்டங்களும், சிறப்பு முகாமில் பொது மருத்துவம், இரத்த சோகை, வைட்டமின் குறைபாடு, காய்ச்சல், நீரிழிவு, ஸ்கேன் பண்ணுறது, அதே போல் அனைத்து திட்டங்களும், இன்னும் சொல்லப்போனால் பாலிவன நோய், இசிஜி, தோல்வியாதி, அனைத்து மருத்துவர்களும் இங்கே வந்து சிறப்பாக மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இந்த முகாம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அம்மா அவர்கள் அனைத்து திட்டங்களையும் தமிழக மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள்கள் பயன்பெறும் வகையில் அதை எப்படி அம்மா அவர்கள் நினைத்தார்களோ அதை சிறப்பாக இந்த அரசு இபிஎஸ் அண்ணன் அவர்களும், முதலமைச்சர், அதேமாரி துணை முதல்வர் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களும் இருவர் தலைமையில் நன்றாக செயல்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி அருகே நடைபெற்ற சிறப்பு அம்மா திட்ட மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே சிறப்பு அம்மா திட்ட மருத்துவ முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு வருவாய்த்துறை சார்பில் நடைபெற்ற இம்முகாமில் பொது மருத்துவம் மற்றும் கண் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் இம்முகாமில் பட்டா மாறுதல், முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. அத்துடன் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. இதில் துறை சார்ந்த அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். சேலத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளத்தை மேம்படுத்த புதிய அமைப்பு துவங்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் ஜப்பான் இடையே நல்லுறவை மேம்படுத்தும் வகையில் இரு நாடுகளுக்கிடையே அரசு மற்றும் பல தனியார் நிறுவனங்கள் மூலம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அவ்வகையில் சேலத்தில் ஜப்பானில் உள்ள ஆன்மீக மற்றும் கலாச்சாரம் முன்னேற்ற உலகளாவிய அமைப்பு சார்பில் 106வது பிரிவு துவக்கப்பட்டது. இதில் சேலத்தில் சுற்றுச்சூழலை பராமரிக்க தேவையான உரங்கள், செடிகள், விதைகள் அனைத்தும் இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது. மேலும் இதனை பராமரிக்க தேவையான செலவை அமைப்பே ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையில் கடலோரப் பகுதியில் பயிரிடப்பட்ட நிலக்கடலை தற்போது பெய்த கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
நாகை மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் சுமார் 3000 ஏக்கரில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்படுகின்றது. உணவுக்காகவும் எண்ணெய்க்காகவும் பயிரிடப்படும் நிலக்கடலை 100 நாட்களில் வளரக்கூடியது. இந்த நிலையில் தற்போது நாகையில் பெய்த கனமழையா தெற்கு பொய்கை, நல்லூர், பூவைத்தேடி, காமேஸ்வரம், விழுந்தமாவடி, வேட்டைக்காரன் இருப்பு உள்ளிட்ட கிராமங்களில் 700 ஏக்கரில் பயிர் செய்யப்பட்ட நிலக்கடலை மழை நீர் தேங்கி அழுகிய நிலையில் உள்ளது. ஒரு ஏக்கருக்கு விதைகள், இடுபொருட்கள் என 20,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தமிழக அரசு பாதிக்கப்பட்ட இடங்களை கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 700 ஏக்கருக்கு நிலக்கடலை சாகுபடி பண்ணியிருக்கோம். அது இந்த இப்போ பெஞ்ச மழையில் ஏகப்பட்ட 200 ஏக்கருக்கு மேலே தண்ணியில் மூழ்கி இதாயிருச்சு. அதுக்கு அரசாங்கம் வந்து நிவாரணம் கொடுத்தா அடுத்த சாகுபடிக்கு நல்லா ஒரு உறுதுணையாக இருக்கும். நாங்கள் கடலை சாகுபடி பண்ணி தான் எங்கள் பிழைப்பு எங்களுக்கு ஓடுது. குழந்தைங்கள்லாம் படிக்க வச்சு இதை நம்பி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். தண்ணியில் கிடக்கு, 5 நாள் மழை பெஞ்சத்தில் முழங்கால் வரைக்கும் தண்ணியில் கிடக்கு. தண்ணி இறக்கவும் வழி இல்லை. ஏதாவது நீங்கள் எங்களுக்கு மானியம் கொடுத்து எங்களுக்கு மறுபடியும் சாவடி பண்ணுறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். தருமபுரியில் பட்டதாரி இளைஞர்கள் வண்ண வண்ண பொங்கல் பானைகளை தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் தண்டுக்காரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பட்டாபி. முதுநிலை பட்டதாரியான இவரும் இவரது நண்பர்கள் பொன்மொழி, ராஜா, அருள்குமார் ஆகியோர் ஒன்றிணைந்து பொங்கல் பானைகளை வாங்கி அழகழகான டிசைன்களில் விதவிதமாக வண்ணங்கள் பூசி விற்பனை செய்து அசத்தி வருகின்றனர். அரசு கலைக்கல்லூரி, மருத்துவக் கல்லூரி முன்பாக விற்பனை செய்யப்படும் இந்த பானைகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். கடந்த ஆண்டு ஆரம்பித்த இந்த விற்பனை மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதை அடுத்து இந்த ஆண்டு கூடுதலாக பானைகளை கொள்முதல் செய்து வண்ணம் தீட்டியதாக கூறுகிறார் பட்டதாரி மாணவர். மண்பாண்டம் செய்யற பானையினுடைய கலர்ஸ் எல்லாமே வாட்டர் கலர்ஸ் தான். ஸோ இந்த கலர்ஸ்னால எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. உள்ளலாம் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். வெளிப்புறம் மட்டும் பாத்தீங்கன்னா அழகுக்காக செய்வோம். இது வந்து தண்ணி போட்டு ஏதாச்சும் வாஷ் பண்ணாலும் செஞ்சாலும் போயிடும். இதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மக்களோட மத்தியில வந்து நல்ல ஒரு வரவேற்பு. இந்த கலருடைய அட்ராக்ஷன் பார்த்துதான் பானம் வந்து நிறைய சேல் ஆகிட்டு இருக்கு. எங்களுக்கும் ஒரு நல்ல இன்கம். நாங்க ஒரு 15 பேருக்கு இது ஒரு நல்ல ஒரு நாமகரம். பொங்கல் பண்டிகையொட்டி பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவ மாணவியரின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை வரும் 14 தேதி கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி கோவை தனியார் கல்லூரியில் மாணவ மாணவியர் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். சென்னை பூந்தமல்லி அருகே தனியார் பள்ளி மாணவர்கள் பாரம்பரிய உடையணிந்து பள்ளி வளாகம் வரை பேரணியாக சென்றனர். பேரணியின் போது நடைபெற்ற மயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பொங்கல் பண்டிகை களை கட்டியது. நாகர்கோவிலில் உள்ள தனியார் பள்ளியில் கலை நிகழ்ச்சிகளுடன் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. பள்ளி ஆசிரியர்கள் புதுப்பானையில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். சேலத்தில் கல்லூரி மாணவ மாணவியரின் ஆடல் பாடலுடன் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. முன்னதாக புகையில்லா போகி கொண்டாடும் வகையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து பானை உடைப்பது, கயிறிழுப்பது, கபடி போட்டி என பொங்கலை வெகு விமர்சையாக கொண்டாடினர். தஞ்சையில் தனியார் கல்லூரி சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவிகள், ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதில் மாணவிகளின் பறையாட்டம், ஆடல் பாடல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது.
காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தை அடுத்த பையனூரில் உள்ள தனியார் கல்லூரியில் வேட்டி சேலை அணிந்து மாணவர்கள் சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். மேலும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதேபோன்று நாகை மாவட்டம் குத்தாலம் அரசு நடுநிலைப் பள்ளியில் பொங்கலிட்ட மாணவர்கள் கும்மியடித்தும் உரியடித்தும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் மகளிர் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் கொண்டாடிய மாணவர்கள் நடனமாடி தங்களின் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். ஃபைனல் நாங்கள் யூனியன் 40 மெம்பர்ஸோட ஃபைனல் ப்ரோக்ராம் இது நாங்கள் கண்டக்ட் பண்ணுற மாதிரி. இதில் சப்போர்ட்டிவாக இருந்த எங்கள் பிரின்சிபல் சார், எங்கள் யூனியன் ஹெட், எங்கள் ஸ்டாஃப் எல்லாருக்கும் நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். தமிழரோட முக்கியமான பண்டிகை அப்படின்னா அது பொங்கல் தான். அதே மாதிரி இது ஜல்லிக்கட்டு காலையில் ரொம்ப அழிஞ்சிட்டு வருது. ஸோ அதை வந்து அழியாமல் நம்ம கண்டிப்பாக காப்பாற்றணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு விட்டுட்டு போனது அதுதான், நம்மளுடைய அடையாளம் அதுதான். தாரை தப்பட்டையும் அழிஞ்சு வர கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அடுத்த வருஷம் நாங்கள் அடித்து சொல்கிறோம், தாரை தப்பட்டைன்ற கலை அழியாது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தனியார் கல்லூரி மாணவர்கள் பாரம்பரிய உடையணிந்து பொங்கலிட்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். பாரம்பரியத்தை காப்பாத்துறதுக்காக நிறைய விழா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வச்சாங்க. அதுல மயிலாட்டம், ஒயிலாட்டம், கயிறிழுத்தல், உரியடிச்சல், கோலப்பொட்டி, பொங்கல் எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சாங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தனியார் கல்லூரி மாணவர்கள் பாரம்பரிய முறையில் நடனமாடி பொங்கல் விழாவை கொண்டாடினர். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மாவட்ட முரசு தொடரும். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். பொங்கல் பண்டிகை ஒட்டி பூக்களின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலச்சந்தையில் சுமார் 20 டன் பூக்கள் விற்பனைக்காக வந்துள்ளது. இந்நிலையில் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதால் அதன் விலை கிடுகிடுவென உயர்ந்து பல மடங்கு அதிகரித்துள்ளது. 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த மல்லிகைப்பூ 2000 ரூபாய்க்கும், 300 ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்த கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும், 500 ரூபாயில் இருந்த பீச்சிப்பூ 1500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இதேபோன்று தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பூ மார்க்கெட்டில் பூக்களின் வரத்து குறைந்துள்ளதாலும் தேவை அதிகரித்துள்ளதாலும் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த மல்லிகைப்பூவின் விலை 2000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இனிவரும் நாட்களில் சுப முகூர்த்த நாட்கள் அதிகமாக இருப்பதால் பூக்களின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பூ வந்து முதல் செண்டு மல்லிலாம் 10 ரூபாய்க்கு வித்துச்சு, இன்னைக்கு பொங்கல்னால 30 ரூபா போகுது. செவ்வந்தி வந்து வெறும் 50 ரூபா போனது, இன்னைக்கு 80 ரூபா 100 ரூபாக்கு போகுது. விலைவாசியெல்லாம் பல எல்லாம் விற்குது. மல்லிகைப்பூ வந்து 1000-1500 ரூபா போகுது. 1000-1500 ரூபா போகுதுன்னா பூவுகள் வரத்துகள் நிறையா இல்லை. ஜாதி பூ வந்து 700 ரூபா போகுது.
ஜம்மை வந்து 130 ரூபா போகுது. விலையெல்லாம் பரவாயில்லாம பொங்கலுக்கு வித்துக்கிட்டு இருக்கு. ஆனா பூ வறுத்துக்கதே அதிகமான வறுத்துகள் இல்லை. ஒரு ஏக்கர் நல்ல சீசன்ல வந்து 40 கிலோ வரும். அப்போ வந்து கிலோ 100 ரூபா 200 ரூபா தான் விற்கும். இப்போ வந்து பனி அதிகமாக அடிக்கிறதுனால வந்து 1.5 கிலோ 1 கிலோ தான் வருது. 40 கிலோ வர இடத்துல 1 கிலோ 1.5 கிலோ தான் வருது. அது வந்து விலைகள் நல்லா விற்கிது. விற்றாலும் அதுக்கு தக்கன மருந்துகள் உரங்கள் போட்டு அதை சேகரித்து 1 கிலோ தான் கொண்டு வர முடியுது. 40 கிலோ வர இடத்துல 1 கிலோ தான் கொண்டு வர முடியுது. திண்டிவனம் அருகே நடைபெற்ற ஆண்டாள் திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நல்லியன்கோடான் நகரில் அலமேலு மங்கை ஆண்டாள் சமேத சீனிவாச பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் அன்னை ஆண்டாளின் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி தேவியர்களுடன் சிறப்பு தோற்றத்தில் எழுந்தருளிய பெருமாள் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. துரித உணவு பழக்கத்திற்கு குழந்தைகள் முதல் அனைவரும் அடிமைப்பட்டு கிடக்கும் நிலையில் பாரம்பரிய உணவு வகைகளை நினைவூட்டும் வகையில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் சமைக்காத இயற்கையான சிறுதானிய உணவு வகைகள், எண்ணெயில் பொறிக்காத உணவுகள், பழம் மற்றும் பழச்சாறு வகைகள் இடம்பெற்றன. மாணவிகள் தயார் செய்து காட்சிப்படுத்தியிருந்த இந்த உணவு வகைகளை பார்வையாளர்கள் ருசித்து மகிழ்ந்தனர். பாரம்பரிய சாப்பாடை வந்து நம்ம அப்படியே தள்ளி வைக்கிறோம். செம்பரிசி, பாவக்காய் ஜூஸ் இதெல்லாமே நம்ம குடிக்கிறதே கிடையாது. இப்போ அருகம்புல் ஜூஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு சுகரை குறைக்கும், வயசானவங்களுக்கு சுகரை குறைக்கும். இன்னொன்று வந்து என்னன்னா தொடக்கம்புல் ஜூஸ். அது வந்து எதுக்குன்னா நம்ம இப்போ வயசான காலத்துல வந்து எல்லாமே டேப்லெட் சாப்பிட்டு தான் மூட்டு வலியோ உடம்பு வலியோ எல்லாமே நம்ம தவிர்த்து வரோம். ஆனா இது வந்து நம்ம இந்த ஜூஸை நம்ம குடிச்சோம்னா நமக்கு மூட்டு வலியும் இருக்காது, எதுவுமே இருக்காது. வால்பாறையில் நடைபெற்ற தொழில்நெறி வழிகாட்டும் கருத்தரங்கில் ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை பாரதியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தொழில்நெறி வழிகாட்டும் கருத்தரங்கு நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் வால்பாறை வட்டாட்சி குணசேகரன் கலந்து கொண்டு தொழில் குறித்து பல்வேறு விளக்கங்களையும் ஆலோசனைகளையும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். இதில் ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கன்னியாகுமரி அருகே நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டு சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தீஸ்வரத்தில் தனியார் கல்லூரியில் 8வது அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் கடல் நீரை குடிநீராக்கும் உபகரணங்கள், காற்றினால் இயங்கும் JCP, ராக்கெட் லான்ச்சர் உள்ளிட்ட 176 படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. இந்த கண்காட்சியை தனியார் மற்றும் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த திரளான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களது படைப்புகளை மிகவும் சிறப்பாக படைத்துள்ளனர். எங்கள் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களது ப்ராஜெக்ட்களை சிறப்பாக படைத்துள்ளனர். இது பல்வேறு பள்ளி மாணவர்கள் வந்து சிறப்பாக கண்டு மகிழ்ந்து செல்கின்றனர். இது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. எல்லாமே நல்லா இருக்கு, எல்லா நன்மைகளும் இதில் இருக்கு. நாங்கள் நிறைய விஷயம் பார்த்தோம், நிறைய இலைகள்லாம் பார்த்தோம், வேக்யூம் கிளீனர் வச்சுருந்தாங்க, நிறைய வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு நல்லா எல்லாமே நல்லதாக செஞ்சுருந்தாங்க. எல்லாம் நல்லா இருந்தது. ஒவ்வொரு வருடமும் அறிவியல் கண்காட்சி பக்கத்து கிராமத்தில் உள்ள ஸ்கூல்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் அதில் பங்கு பெறுவங்களுக்கு பரிசுகளும் கேஷ் அவார்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது எதுக்காக நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால், பக்கத்தில் உள்ள கல்லூரி இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு இன்னோவேஷன், அவங்க கண்டுபிடிப்புகள், அதே மாதிரி சயின்டிஃபிக்காக என்னென்ன தேவைகள் இருக்குது, என்னென்ன கண்டுபிடிக்க அவங்க கண்டுபிடிப்புகளை நம்ம பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் உள்ள வில்லேஜ் ஸ்கூலில் உள்ள பசங்களுக்கு அந்த மோட்டிவேஷன்ஸ் கண்டுபிடிப்புகள் உள்ள மோட்டிவேஷனை நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய வருஷந்தோறும் நடந்திருக்கு. சுமார் 3000 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து கண்டுகளிச்சுட்டு போகிறாங்க. நாமக்கல் கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் குதிரையின் கண்ணில் இருந்த புழுவை அகற்ற அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. பொள்ளாச்சி அருகே உள்ள கோபாலபுரம் பகுதியைச் சேர்ந்த சுந்தரராஜ் என்பவர் பெண் குதிரை ஒன்றை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் அக்குதிரையின் கண்ணில் செடாரியா என்ற நோய் பாதிப்பால் புழு உருவாகியுள்ளது. இதனையடுத்து மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் நாமக்கல்லில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் குதிரைக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. டாக்டர் கதிர்வேல் தலைமையிலான குழுவினர் குதிரைக்கு மயக்க மருந்து செலுத்தி அரை மணி நேரத்துக்கு மேலாக அறுவை சிகிச்சை செய்து குதிரையின் கண்ணில் இருந்த புழுவை அகற்றினார்.
நேற்று தான் அவங்க கவனிச்சிருக்காங்க புழுவை. இந்த புழுவை அப்படியே விட்டுட்டா கண் பார்வை இழந்துருங்கிறதுக்காக அங்கிருந்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு சிகிச்சையாக வந்திருக்காங்க. இந்த குதிரைக்கு மயக்க ஊசி போட்டு அந்த புழுவை வெளியில் எடுத்துருவோம். இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம் அறுவை சிகிச்சை. இந்த மாதிரி அறுவை சிகிச்சை ரொம்ப வருடத்திற்கு ஒன்றோ இரண்டோ தான் வரும். இதை வந்து ரேரான ஒரு கண்டிஷன். இந்த மாதிரி கண்டிஷன் வந்து அதிகமாக வராது குதிரையில். கண்ணில் பார்த்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சும்மா அந்த புழு மாதிரி இருந்தது. நேற்று அது என்னென்னு கண்டுபிடிச்சோம். அப்புறம் எங்கள் ஊரில் அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை, நாமக்கல்ல அந்தளவுக்கு இருக்குது. சரி நீங்கள் கொண்டாந்து கேட்டால் க்யூர் பண்ணிக்கலாம், ஆப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. சார் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், நல்லா பண்ணி கொடுத்துருவோம். பொங்கல் பண்டிகை ஒட்டி திண்டுக்கல்லில் நடைபெற்ற ஐவர் கால்பந்தாட்ட போட்டியில் 40 மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. பொங்கல் பண்டிகை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் மாநில அளவிலான 6 ஐவர் கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. திண்டுக்கல் KFC கால்பந்தாட்ட கழகம் மற்றும் காமராஜபுரம் நண்பர்கள் சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் சிவகங்கை, கோவை, ஈரோடு, திருச்சி, மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 40 மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. லீக் முறையில் நடைபெற்று வரும் போட்டியில் இறுதியில் வெற்றி பெறும் அணிக்கு சுழற்கோப்பையும் ரொக்கப் பரிசும் வழங்கப்படுகின்றது. மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். போடி CBI கல்லூரி நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் மாணவர்கள் தங்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியான சம்பவம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் போடியில் உள்ள CBI கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1974 முதல் 2017 வரை படித்த 2000 மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் மாணவர்கள் தங்களின் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இவர்களின் அனுபவம் வாய்ந்த கருத்துக்களும் சிந்தனைகளும் வளரும் மாணவ மாணவியருக்கு நல்லதொரு வழிகாட்டுதலாக அமையும் என்ற நோக்கில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ததாக கல்லூரி முதல்வர் மனோகரன் தெரிவித்தார். கோவை மாவட்டம் அன்னூரில் உள்ள தனியார் பள்ளியின் 12 விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்னூரை அடுத்த அள்ளிக்காரன் பாளையத்தில் தனியார் CBSE பள்ளி ஒன்று இயங்கி வருகின்றது. இந்நிலையில் இப்பள்ளியின் 12 விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம், கராத்தே, யோகாசனம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இவ்விழாவில் அப்பள்ளியின் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். மலைவேண்டி கமுதி அருகே நடைபெற்ற மார்கழி மாத பஜனை வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கடலாடியில் ராமநாதர் மடத்தினர்கள் சார்பில் மார்கழி மாத பஜனை வழிபாடு நடைபெற்றது. மலை மற்றும் சமத்துவம் வேண்டி நடத்தப்பட்ட இந்த வழிபாட்டில் ராமானுஜர் மடத்தினர் கலந்து கொண்டு பஜனை பாடல்கள் பாடிக்கொண்டு வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்றனர். போகி பண்டிகையை தூய்மையாக கொண்டாடுவது குறித்து சேலத்தில் பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சேலம் மாநகராட்சி சார்பில் நடத்தப்பட்ட இந்த பேரணியை மாநகராட்சி ஆணையர் சதீஷ் தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் பங்கேற்ற திரளான பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்றனர். அப்போது போகி பண்டிகையை சுற்றுச்சூழல் பாதிப்பின்றி கொண்டாட வேண்டுமென பொதுமக்களை அவர்கள் வலியுறுத்தினர். சுவாமி விவேகானந்தர் படிப்பு மையம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற சிறப்பு கருத்தரங்கில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதைத் தொடர்ந்து தன்னம்பிக்கை குறித்த சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. சுவாமி விவேகானந்தர் படிப்பு மையம் சார்பில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் பல்கலைக்கழக துணைவேந்தர் குழந்தைவேல் கலந்து கொண்டு பேசினார். இதில் கல்லூரி மாணவர்கள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர்.
கொடைக்கானல் நகராட்சிக்கு உட்பட்ட ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த நகராட்சி வருவாய் அதிகாரியை வியாபாரிகள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் KRR கலையரங்கம் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான 30 மேற்பட்ட கடைகள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளன. இப்பகுதியில் கடந்த சில மாதங்களாக ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நகராட்சி வருவாய் அலுவலர் சரவணன் தலைமையில் ஊழியர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றியுள்ளனர். அப்பகுதியில் செயல்படும் உணவகங்களில் இருந்த குடிநீர் சின்டெக்ஸ் தொட்டிகள் பாத்திரங்களை அதிகாரிகள் அகற்றிய போது வியாபாரிகள் வருவாய் அலுவலரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முன் அறிவிப்பின்றி தங்களுடைய பொருட்களை நகராட்சி அதிகாரிகள் அகற்றுவதாக குற்றம் சாட்டிய வியாபாரிகள் பொங்கல் விடுமுறையில் தங்கள் வியாபாரத்தை சீரழிப்பதாக தெரிவித்துள்ளனர். சிவகங்கை அருகே தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரஷ்யா சுற்றுலா பயணிகள் மாற்றுத்திறனாளி இளைஞருடன் யோகா செய்து அசத்தினர். சிவகங்கை மாவட்டம் சோலாபுரம் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் இளைஞர் எழுச்சி நாள் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ரஷ்ய நாட்டு சுற்றுலா பயணிகள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இதில் பள்ளி மாணவர்கள் பலவிதமான யோகாசனம் செய்து காண்போரை வியப்பில் ஆழ்த்தினர். இந்நிகழ் நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகா செய்த மாற்றுத்திறனாளி இளைஞருடன் சுற்றுலா பயணிகள் இணைந்து யோகாசனம் செய்தனர். வெளிநாட்டவரின் இந்த யோகாவை மாணவர்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். பொங்கல் பண்டிகையொட்டி திண்டுக்கல்லில் நடைபெற்ற ஐவர் கால்பந்தாட்ட போட்டியில் 40 மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. பொங்கல் பண்டிகையொட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் மாநில அளவிலான 6 ஆண்டு ஐவர் கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. திண்டுக்கல் KFC கால்பந்தாட்ட கழகம் மற்றும் காமராஜபுரம் நண்பர்கள் சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் சிவகங்கை, கோவை, ஈரோடு, திருச்சி, மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 40 மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. லீக் முறையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இறுதியில் வெற்றி பெறும் அணிக்கு சுழற்கோப்பையும் ரொக்க பரிசும் வழங்கப்படுகின்றது. சிறப்பாக ஒரு போலடித்து முன்னிலை இருக்கிறார்கள். மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.